வெல்கம் டு சாமி ரிவ்யூ. கத்தியோட வந்திருக்கும்போது உங்க நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பா இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம்ட்டு. எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு விளாகிங் கிட் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த விளாகிங் கிட்ல வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு எல்லாத்தையும் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பொட்டியை திறப்போம். எவ்வளோ கேவலமாக கொடுத்துக்கிறாங்க பாருங்க அந்த பொட்டியை, ஒரு மாதிரி எவ்வளோ எவ்வளோ சுருக்குண்டா எப்பா. இதான் ஃப்ரெண்ட்டு, சரி ஃப்ரெண்ட்லேயே திறப்போம். இந்த திறக்கும் போது வர சவுண்டு சூப்பராக இருக்கு. நான் திறக்கவே தேவையில்ல போல, ரெண்டு சும்மா வச்சதுக்கே அதுவே பிச்சுன்னு வந்துடுது. நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் ரொம்ப சின்ன ப்ராடக்ட் தான், ஆனால் எவ்வளோ பெருசாக போட்டு டப்பாவில் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. டப்பாவீங்களா டேய், ஒரு பேக்கிங் பாக்ஸு கூட இல்லாமல் கொடுத்துருக்கீங்களா? இந்த அப்பளம் வேறு எதுவுமே இல்லை. இந்த ஓப்பன் பண்ணால் நம்மளோட குட்டி ட்ரைபாடு. இப்போ நம்ம எதுக்கு இந்த ட்ரைபாடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நான் வந்து சும்மா ஃபோனை கையில் பிடிச்சிட்டு போட்டு தான் நான் எடுத்துகிட்டு சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வீடியோ ஷேக் ஆகாமல் இருக்கட்டுமேன்ட்டு ஒரு விளாகிங் கிட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இது. இதை வந்து ஜிப்லாக் கவரில் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தால் நல்லா ஒரு சூப்பரான. இது எதுக்கு இந்த கவரு? ஆக்சுவலி இது வந்து இந்த கவரில் வரணும். இப்போ நம்ம வாங்கின நிறைய ப்ராடக்டில் முதல் ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதில் வந்து அவங்க கூட வந்து ஒரு மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. பட் வந்து பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் வந்து சுமாராக தான் இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. நம்ம என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா யூடியூபருமே வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறது, ஆனால் நம்ம சேனல் நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம். இது வந்து சேனலுக்கு வந்து பெரிய அப்கிரேடேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, போயா மைக். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் கன் மைக். இது எதுக்குடா இப்போ வாங்கினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பழைய மைக்கை பாருங்கள், ஒரு இவ்வளோ ஒயர் நல்லா கொச்ச 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 கொச்சன்னு ஒயராக போகும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணேன், இந்த கேமராவையும் ஃபோனையும் ஐ இந்த மைக்கையும் எடுத்துகிட்டு போனால் இந்த ஒயர் எதுலையாவது மாட்டிக்கும், இல்லை நம்ம கேமராமேனே அதை போட்டு மிதிப்பானுங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மைக்கை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சும்மா அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, அது மீதி இன்ஃபர்மேஷனை நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓப்பன் பண்ணால் என்னடா இது, வெறும் அட்டை கார்டு மட்டும் வச்சுருக்கீங்க. பாக்ஸ் எம்டியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதை வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலை, அதனால தான் வந்து பாக்ஸ் எம்டியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மைக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியே வாங்கிடுவோமேன்ட்டு நான் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு வந்து இந்த மைக்கை வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஏன் வந்து இவ்வளோ அவசரமாக இந்த மைக் வாங்கினோம்னா, இப்போ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சீரீஸ் ஒன்று வரப்போகுது, ஒரு ஊரோட சீரீஸ் வந்து வரப்போகுது. அதுக்காக வந்து வேக வேகமாக அப்கிரேட் பண்ணது தான் இந்த ஸ்டிக்கு, இந்த மைக்கு. இந்த மைக்கோட மீதி பார்ட்ஸ் வந்து இதோ இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு புசு புசு மைக் நம்ம கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயா MM1. இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மைக் பார்த்தீங்கன்னா போயா MM1. அது வந்து ஒயர் மைக்கு. ஆக்சுவலி இதுவும் வந்து ஒயரில் தான் கனெக்ட் பண்ணணும், ஆனால் இது வந்து நம்ம வந்து ஃபோன் மவுண்ட் பண்ணும்போது அதுலேயோடய இருக்கும். நம்ம கிட்டக்க வச்சு இந்த ஒயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனைலாம் இருக்காது. நமக்கு வந்து ரெண்டு ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்எல்ஆருக்கும் மைக்குக்கும் கனெக்ட் பண்ணுறது. இந்த இது மாதிரி நல்லா டெலிஃபோன் ஒயர் மாதிரி தெரியும், இதான் அடையாளம். அதுக்கடுத்தது இது வந்து 3.5 mm ஜாக்கு, இதுவும் 3.5 mm ஜாக் தான். ஸோ இது வந்து ஃபோன்லேருந்து மைக்கு கனெக்ட் பண்ணுறது. மோஸ்ட்டாக இந்த மைக்கை யார் ப்ரிஃபர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70% ஆஃப் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிறவங்க தான் இந்த மைக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மீதி எல்லோரும் கேமராவுக்கு போகிறவங்க வந்து மோஸ்ட்டாக ரோடுக்கு தான் போவாங்க. ஆக்சுவலி நானும் ஃபஸ்ட்டு வந்து ரோடு தான் வாங்கலான்னு பார்த்தேன். இது கூட ஒரு சுருக்கு பை வச்சுருக்காங்க. நானும் இது கூட ஃபஸ்ட்டு வந்து ரோடு தான் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து ரோடோட ரேட் கேட்டோடனே வந்து பயந்துட்டேன். ஒரு ஒயர்லெஸ் கோ வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா 19,000 ரூபா சொல்லிட்டாங்க. 19,000 ரூபாய்க்கு நமக்கு ஒன்றும் நிறைய வளரணும், சேனல் வந்து பெருசாக க்ரோத் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இந்த மைக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சீரியஸாக இது வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான மைக் தான். இது ஆல்ரெடி இது வந்து நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து டெஸ்டிங் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவேன். அதுக்கடுத்து இந்த மைக்கோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த மைக்கு ஓர எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த ட்ரைபாடு இருக்குல்ல, இந்த ட்ரைபாடுக்கு வந்து ஒன்று ஃபோன் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து அந்த ஹோல்டரில் வந்து லைட் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா மைக் கனெக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று தான் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் நான் எப்படி வீடியோ எடுப்பேன்னா, எனக்கு வந்து ஃபோன் மட்டும் தான் இருக்குது. ஃபோன் தான் இருக்கிறதுலே வந்து ஒரே ஆப்ஷன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஹோல்டர் வச்சு இல்லை ஃபோன் மாட்டிக்கலாம். அதுக்கடுத்தது இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இந்த போயா மைக் இருக்குல்ல, இந்த போயா மைக்கை இப்படி உள்ளே வச்சா இதில் வந்து லாக் ஆகிடும். ஸோ ஒரு ஃபோனும் இதுவும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. அதுக்கடுத்து மேட்ரு எதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஒரு கொரில்லா ட்ரைபாடு. ஆக்சுவலி இது அதோட இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு போட்டு வளச்சிக்கலாம்.
டக்குன்னு பார்க்க உங்களுக்கு ஒரு சூனியை வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலி. ஆனால் இது வந்து எதுக்காக நான் மெயினாக வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இந்த விலாகிங் கிட்டில் ஒரே ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைட்டு. இப்போ நிறைய இடத்துல இப்போ வந்து நிறைய ஃபுட் ரிவ்யூ வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ண போகிறோம். அந்த ஃபுட் ரிவ்யூவில் காமிக்கிறதுக்கு நமக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபுட்டை வந்து வெரைட்டியாக காட்டுறதுக்கு ஒரு RGB லைட்டோ அல்லது நார்மல் ஒரு LED லைட்டோ தேவை. அந்த லைட்டை மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வந்து இது வந்து மோஸ்ட்டாக நிறைய நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த லைட்டும் வந்து கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு பண்ண ஒரு அப்கிரேடேஷன் சேனலில். இதுக்கப்புறம் நிறைய விளாக் கண்டென்ட் நிறைய வரப்போகுது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக மூவி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மூவிக்கு வந்து எங்கே ஃபுல்லாக இப்போ ஓட்டிகிட்டே இறக்கிட்டாருங்க, தேட்டரும் திறக்க மாதிரி தெரில. ஸோ நம்ம வந்து சேனல் அப்கிரேட் பண்ணிடுறது தானே நல்ல விஷயம். அதனால் இதெல்லாம் வாங்கி போட்டாச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்டாண்ட் எடுத்துப்போம். அடுத்து இதோட மைக், இந்த மைக்கை வந்து இப்படி வச்சு இங்கே அடியில் சின்ன ஹோல் ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி சொருவிட்டு இந்த த்ரெட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து இப்படி நம்ம சுற்றி விட்டால் மைக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மவுண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கப்புறம் நம்ம வாங்கின ட்ரைபாடில் வந்து இந்த இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து இதை வந்து மவுண்ட் பண்ணியாச்சு ஸ்டாண்டு. இதுக்கப்புறம் இது வந்து இப்படி ஃபோனை சொருவிட்டு ஃபோனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுற ஒயர் இருக்குல்ல. இப்போ ஆக்சுவலி என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன் தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிற ஃபோன் வேறு. இந்த மைக்கை வந்து நம்ம கேமராலையும் நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கேமராவில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஐ மீன் மைக்கு இந்த ஒயர் வந்து ஃபோன் கேமராலையும் இதை வந்து மைக்லேயும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், ஃபோன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து மைக்கோட இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம மைக்கில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ நம்மளோட விலாகிங் கிட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தோட ப்ரைஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். இந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபீஸ் ஆச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, உங்களுக்கு கீழே நான் வந்து லிங்க் தரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதை முடிக்கிக்கலாம், இதை இப்படி திருப்பிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதை எது எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம். இதோட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் இதோட 360 ஹோல்டர் வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கழட்டி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இதிலே மவுண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபோனை இப்படி வந்து நல்லா வளச்சி வளச்சி இப்படிலாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இது கொஞ்சம் வந்து வெயிட்டு தாங்க மாட்டேங்குது. இதோட ஆக்சுவலி இந்த பாடியோட வெயிட் வந்து நான் மோஸ்ட்டாக மாற்றிடுவேன். இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது இந்த ராடு. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக தான் நான் அர்ஜென்ட்டாக இதை வாங்கினேன். ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக இதை மாற்றிட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அந்த இமேஜ் மாதிரி தான் இருக்கிற ஸ்டாண்டு தான் நான் வாங்க போகிறேன். அதுக்கடுத்தது இந்த இதோட பில் குவாலிட்டி வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்ல ட்ரைபாடு தான். அதுக்கடுத்து இந்த ஸ்டாண்டு இருக்குது தெரியுமா, இந்த ஸ்டாண்டு வந்து கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலான ஒரு ரேட். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 350 ரூபீஸ். இந்த ஸ்டாண்டு வந்து இதுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காசுக்கு வந்து இது வர்த்தில்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஆன்லைனில் நான் மோஸ்ட்டாக எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா மவுண்ட்ரோட வந்து இந்த மைக்கு வாங்க போகும்போது நான் வந்து நிறைய ஸ்டாண்டு தேடி பார்த்தேன். பட் அந்த நான் தேடுற ஸ்டாண்டு மவுண்ட்ரோடில் எங்கேயுமே கிடைக்கல. அந்த ஸ்டாண்டோட இமேஜ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரம் பார்த்துருப்பீங்க. அதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேயும் போடுறேன். அந்த ஸ்டாண்டு தான் எனக்கு வந்து மெயினாக வேணும். பட் அந்த ஸ்டாண்ட் கிடைக்காத ஒரே காரணத்தினால தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு தேவை அந்த சீரிஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் நான் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணேன். வேறு ஆப்ஷனே எனக்கு இல்லை. அந்த ஆப்ஷன் இல்லாதனால தான் இது வாங்கினேன். பட் இது உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஓவர் வெயிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைபாடில் கையில் தூக்கிட்டு போகிற ட்ரைபாடில் வந்து இது வந்து தாங்கவே தாங்காது. ஸோ நீங்கள் யாராவது வாங்குறதா இருந்தால் இது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது இது கூட இந்த ஸ்டாண்டை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கினேன். மொபைல் ஹோல்டர், இந்த மொபைல் ஹோல்டர் ரேட் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ். அண்ட் ஃபைனலாக இந்த மைக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே வந்து 2000 2025 ஒரு ஒரு டீலர்கிட்ட ஒரு ரேட் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஒரு ஷாப்லேயும் ஒரு ஒரு ரேட் இருந்துச்சு. அண்ட் த பெஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு மவுண்ட்ரோட ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் மோஸ்ட்டாக இது மாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து கம்மி ரேட்டில் பண்ணி தருவாங்க. இந்த மைக் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1700 அந்த கடையில். பட் நீங்கள் ஒரு யூடியூபர், அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது காட்டினீங்கன்னா இந்த மைக் உங்களுக்கு வந்து 1400 தருவாங்க. நான் இந்த மைக் வந்து 1400 தான் வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாத்தோட ப்ரைஸிங் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ரிவ்யூ வியூக்கு போயிட்டு இதோட மைக்கோட டெஸ்டிங் எப்படி இருக்குன்றத நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எதுக்காக இந்த விலாகிங் கிட் வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபுட் விலாக் அண்ட் பிளேஸ் விலாக் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து போட போகிறேன். ஏன்னா இப்போ வந்து மூவி வந்து பெருசாக ஓட்டம் இல்லை. அதனால் வந்து மூவி வர வரைக்கும் கண்டிப்பாக மூவி தான் நமக்கு மெயின்.
அதை தவிர்த்து மீதியெல்லாம் பண்ணலாமேன்ட்டு இந்த கிட்ட நான் வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த அர்ஜெண்ட்டாக வாங்கினதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, இந்த சண்டே வந்து ஒரு புது சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், ஒரு புது பிளேஸுக்கு போக போகிறோம். அதோட சீரீஸ் வந்து ஒரு மூணு இல்லைனா ரெண்டு வீடியோ கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் அர்ஜென்ட்டாக இவ்வளோ ஏற்பாடும் பண்ணது. இந்த மைக்கோட அப்கிரேடேஷன் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இன்டோரில் வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இந்த மைக் வந்து ஓகே, ஏன்னா ஒயர் வந்து பெருசாக இருந்தாலும் இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஒயர்னு உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஒயரை நான் வந்து தூக்கிட்டு சுற்றணும். ஸோ அதுக்கு பதிலாக இப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்டோரில் இருந்தபோது பிரச்சனை கிடையாது. இப்போ அவுட்டோர் போகும்போது ஒரு ஃபுட் ரிவ்யூ எடுக்கிறேன், இந்த வந்து எப்படி ஒரு பரோட்டா போகிறான்னு வச்சுக்கோங்களா, அந்த பரோட்டாவை சுற்றி காய்க்கும் போது இந்த நெருப்பில் போடுறது கூட இந்த ஒயர் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் என் ஃப்ரெண்டு வந்து நிறைய தடவை இந்த ஒயர் வந்து மெதிச்சிட்டான் வீடியோ எடுக்கும்போது, இந்த பெருசாக இருக்குது பெருசாக இருக்குன்ட்டு அந்த ஒரு ஃபீல்டில் வந்து அவன் காலில் வந்து தானாகவே சிக்கிக்கும், அவனை அறியாமலே அதை சிக்கிக்கும். மோஸ்ட்டாக நிறைய தடவை நானும் பார்த்தேன். ஸோ அதனால தான் ஒரு சேனலுக்கு அப்கிரேடேஷன் பண்ணலாமேன்ட்டு இந்த ஒரு லாகிங் கிட்டையும் இந்த மைக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். மெயினாக இந்த மைக்கு தான் வாங்கலான்னு பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ கையிலே எப்படி ஃபோனை பிடிச்சி எடுத்துகிட்ருப்பேன், இந்த இப்படி பிடிச்சினா இந்த இப்படி வச்சு இப்படியே எடுத்துகிட்டு கிடப்பேன். அதுக்கு பதிலாக இந்த ஒரு ஸ்டிக் இருந்தால் பார்க்குறவங்க, இந்த ஸ்டிக் இருந்தாங்க யூடியூபர் நம்புகிறாங்க. இப்போ ஒரு கடைக்கு போனால் இந்த மாதிரி ஸ்டிக்கு இந்த மாதிரி செட்டப் போட போனால் ஒரு பெரிய மரியாதை கிடைக்கல. சரி, அதுக்காக வந்து நம்ம இது வாங்குவோமேன்ட்டு இந்த வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த மைக்கோட ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த மைக்கோட டெஸ்டிங் இது போடுறேன். அந்த மைக்கோட டெஸ்டிங் எப்படி இருக்குன்றதை கீழே நீங்களே சொல்லுங்கள், அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மைக்கோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து எவ்வளோ தான் நாய்ஸ் இருந்தாலும் அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி, இந்த வந்து டெட் கேட்னு சொல்லுவாங்க, இது மேலே புசு புசுன்னு இருக்குல்ல, இந்த டெட் கேட் வந்து அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி நமக்கு தரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து இப்படி வந்து வைக்கும் போது நம்மளோட வாய்ஸை மட்டும் இப்படி ஸ்டேபிளாக வந்து எடுத்துக்குமா, அது மாதிரி வந்து இதோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இருக்கிறதே சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு வ்ளாகிங் மைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இதுக்கப்புறம் வந்து ரோடில் ஆக்சுவலாக ரோடு தான் வந்து வாங்கலான்னு பார்த்தேன். எனக்கு ரோடு வந்து சத்தியமாக ரேட்டே தெரியாது, இவ்வளோ இருக்குன்ட்டு பத்தொன்பதாயிரரூபா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ வந்து மானிட்டைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ரெண்டு வீடியோ இருக்குது. அந்த ரெண்டு வீடியோ வந்து மோஸ்ட்டாக சீக்கிரம் போட்டுருவேன். அந்த ரெண்டு வீடியோ சொல்கிறேன் எப்படி ஆச்சு, என்னென்ன கஷ்டம் நஷ்டங்கள் என்ஜாய்மெண்ட்டுகள் அந்த இதில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சேனல் வந்து இதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் இருந்தால் ஒரு கேமராவும் ஒரு கண்டிப்பாக ரோடு ஒயர்லெஸ் கோ, இதுதான் நம்ம சேனலில் வந்து ஃபியூச்சர் அப்கிரேடேஷனாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ வந்து ஒன்று கொஞ்சம் வந்து ரூம் செட்டப்லாம் மாற்றலான்ருக்கேன். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் நிறைய வந்து மாற்ற போகிறேன். க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்ராக்டிவாக பயங்கரமாக பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மைக்கோட டெஸ்டிங் ஆடியோ வந்து இப்போ நீங்கள் கேளுங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கிறதும் கேட்டுட்ருக்கிறதும் இந்த மைக்கோட ஆடியோ தான். அண்ட் என்னோடய வ்ளாகிங் கிட்டில் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது இப்படி வந்து பேசுகிறதுக்கு. ஒரு இதை பார்த்துட்டு பேசும்போது கை வலிக்கல, பட் ஒரு நாலு இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பார்க்க வந்து லுக்காக இருக்கும். ப்ளஸ் இது வந்து ஈஸியாக இருக்குது எனக்கு கேரி பண்ணுறதுக்கும் இப்படி நல்லா பேசுகிறதுக்கும். இந்த மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குன்றது கீழே சொல்லுங்கள். இந்த மைக்கில் இருக்க வேறு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்கில் வந்து பேட்டரி போட தேவையில்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான், வெறும் ஒயர் மூலமாக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஃபோனில் கேட்குறதோட கேமில் வந்து ஒன்றும் கிளாரிட்டியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட, இப்போ கேம் இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ ஃபோன்லேயே வந்து மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாமே உங்கள் கீழே தான் இருக்குது, நீங்கள் எப்படி இருக்குன்றத ஃபீல் பண்ணிவிட்டு கீழே கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ளாகிங் கிட் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து ஃபுட் ரிவ்யூ அண்ட் பிளேஸ் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. கண்டிப்பாக அதெல்லாம் வெயிட்டாக பண்ணலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு நான் அதை வந்து தந்துகிட்டே இருப்பேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நம்ம சேனலில் சீக்கிரமாக வந்து ஒரு மேட்டர் வரப்போகுது, அந்த மேட்ருக்கு எல்லாரும் வெயிட் பண்ணினே இருங்க. ஸோ மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.